Hello friends, welcome to our channel Akshaya Patiram. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி டபுள் லேயர் ஸ்வீட். ஒரு மூணு இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம சூப்பரான டேஸ்ட்ல சுவையில டபுள் லேயர் ஸ்வீட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் ஒரு கப் மைதா மாவு, அரை கப் பவுடர்டு சுகர், அரை கப் நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் பவுடர் சுகரை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாய் சூடானதும் எடுத்து வச்சுருக்கிற ஹாஃப் கப் நெய்யை அதில் போட்டு நல்லா உருக்கிக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும், ஹோம்மேட் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக 2 மினிட்ஸில் இந்த ஸ்வீட் நீங்கள் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். நான் நெய் நல்லா உருகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் மைதா மாவை அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மைதா மாவு அந்த சூடான நெய்யிலேயே நல்லா வறுபட்டுடும். மாவு சரியாக வறுபடலைன்னா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ மாவை நல்லா நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்துடும் அந்த நெய்யோடு கலந்ததுக்கப்புறம். இப்போ நம்ம இதில் பவுடர்ட் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகி நல்ல ஒரு பதத்தில் வரும். உங்களுக்கு உருகி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பாதியை நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். பிளேட்டில் நெய் தடவி அந்த எடுத்து வச்ச பாதியை நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது 10 ரூபீஸ் பூஸ்ட் பேக்கெட்டை வாங்கி அதை பாலில் கரைச்சி இது கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம செகண்ட் லேயராக யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லேயர் ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் வேணும்னா இதில் நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அடியில் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் மேலே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா பிளேட்டில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ஸ்வீட், அடுத்தது வந்து இந்த பூஸ்ட் கலந்த ஸ்வீட்டு கொஞ்சம் நட்ஸோடு சேர்த்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஆஃப்டர் 1 ஹவர் நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் கேக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ண வரலன்னா இந்த மாதிரி ஸ்வீட்டோ பால்ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே நல்லா எம்மியாக சூப்பராக டபுள் லேயர் ஸ்வீட் நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்யூ.